வணக்கம், வெல்கம் டு சித்ரா முகேஷ் கிச்சன். இன்னைக்கு வந்து வெஜ் ரவா பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் காலையில உருளைக்கிழங்கு கறி பண்ண அது மிஞ்சிடுத்து, அதை வச்சுதான் இப்ப வந்து பக்கோடா எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். நீங்க வந்து சேப்பங்கிழங்கோ சேனக்கிழங்கோ எந்த கிழங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எனி வெஜிடபிள்ஸ், அந்த கேரட் பீன்ஸ் சேர்த்து மிச்சமா இருந்தாலும் கூட ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நீங்க பண்ணலாம். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே இதுல ரெட் சில்லி போட்டு உருளைக்கிழங்கு கறி பண்ணதுனால நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டுருவோம். பிறகு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இருக்கும், தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன், தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து எள்ளு, வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணது, அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் இந்த கப்பில் வந்து ஒரு 1.5 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறத போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும், ஸோ உப்பு சேர்த்துக்கிறேன். நான் மிச்சிருக்கிற ரவையும் சேர்த்துட்றேன். இப்போ பாருங்க, நான் வந்து வறுத்த ரவை சேர்த்துருக்கேன். வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா வந்து எண்ணெயில பொரியும் போதே அது வறுபட்டுரும். நாங்க எப்பயுமே வாங்கி வந்தோடனே ரவையெல்லாம் வாங்கி வந்தோடனே ஒரு வாட்டி வறுத்து வச்சுருவேன், அப்பதான் வந்து இந்த புழுவெல்லாம் வராது, வண்டெல்லாம் வராது அப்படிங்கிறதுக்காக. பிறகு வறுத்த ரவை, இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பக்கோடா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தயிர் விட்டு, வேணுங்கிற தயிர் விட்டுண்டா போதும். 1/2 கப் தயிர் எடுத்து வச்சிருந்தேன், 1/2 கப் தயிரையும் நான் சேர்த்துறேன். பாருங்க, இப்ப வந்து மீடியம் சைஸ்ல நல்லா பொடியா கட் பண்ணிருக்க வெங்காயம் அதை சேர்த்துடலாம். பாருங்க, வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, பக்கோடா உருட்டி போடுற பதத்துக்கு நீங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, மாவு இருந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம அடுப்புல கடாய் வச்சிருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுத்து நம்ம சின்ன சின்ன பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுடைய வெஜ் ரவா போண்டா ரெடி ஆயிட்டு. இதுல நீங்க சோம்பு பிடிக்கும், வாசனை பிடிக்கும் அப்படின்னு நீங்க சோம்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புதினா இருந்ததுன்னா புதினாவும் சேர்த்துக்கலாம். கீரை ஏதாவது இருந்ததுன்னா கீரை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். சோ அது உங்களோட விருப்பம். வேற என்ன பூண்டு பிடிக்கும்னா, பூண்டு வாசனை பிடிக்கும்னா பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இல்லாமையும் பண்ணலாம், வெங்காயம் போட்டும் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். சோ நீங்க கண்டிப்பா வந்து இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, வெஜ் ரவா போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.